ஹாய், இன்றைக்கி சூப்பரான முட்டை சுக்கா எப்படி செய்யறதுங்கிற பார்க்கலாம். இதை முட்டை மஞ்சூரியனும் சொல்லலாம். டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக நம்ம முட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 7 முட்டை வேணும். 7 முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா எக் பீட்டரில் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து வெந்து வரப்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் பட்டர் தடவிக்கணும். ஒரு கேக் செய்கிற டின் மாதிரியோ இல்லை ஒரு சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். அதில் பட்டரோ நெய்யோ தடவிட்டு நம்ம கலக்கி வச்சுரு பீட் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை வந்து ஒரு அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் நம்ம இந்த பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வந்து வேக வைக்கணும். 10 நிமிஷம் வெந்த பிறகு எடுத்து பார்த்தோம்னா நல்லா குக் ஆகிருக்கும். அது குக் ஆகிருக்காங்கிறதுக்காக ஒரு கத்தி வச்சோ இல்லை ஏதோ ஒன்று வச்சோ வச்சு பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா சரி குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விடணும். சைடில் ஓரத்தெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா பீஸ் போட்டுக்கணும். சுக்கா டைப்பில் வந்தது பீஸ் போட்டுக்கணும். பீஸ் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து வச்சோம்னா நிறையா பீசஸ் இருக்கும். 7 முட்டைக்கு எனக்கு அரௌண்ட் ஒரு 12-13 பீஸ் வந்துச்சு. நம்ம போடுற விதத்தில் தான், இப்போ ரொம்ப பெருசாக வேணும்னா போட்டுக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம். சரி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறத அதை நல்லா நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய், கோல்டு வின்னரோ இல்லை வேறு எதுவும் ரிஃபைண்ட் ஆயிலோ எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும். அப்போ தான் மஞ்சூரியனுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து ஆட் பண்ணி லைட்டாக சால்ட்டு போட்டு அதை வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். சால்ட்டு போட்டு வதக்கினா சீக்கிரம் வந்து வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை நான் அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில், அந்த தக்காளியை ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா அது பச்சை வாசனம் போன பிறகு மட்டன் மசால் தூள், நான் எப்போயும் சக்தி இதை யூஸ் பண்ணுவேன், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி சோயா சாஸு, அப்புறம் ஒரு மூடி டொமேட்டோ சாஸ். சாஸ் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா இன்னொரு தக்காளியை சேர்த்து அடித்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட் கொஞ்சம் தண்ணியை வந்து தெளித்து விட்டுருணும். நல்லா லைட்டாக கொஞ்சம் தெளித்து விட்டோம்னா நல்லா கொஞ்சம் வெந்து வரும். நல்லா அது கொதி வந்த பிறகு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொதித்து லைட்டாக வற்றணும். வற்றின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டை பீசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டி இருந்துச்சு இல்லையா, அதையும் நல்லா கிளறி எடுத்து அதில் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம கிண்டி விட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட கிண்ட அந்த உப்பு ஆட் பண்ணிக்கணும். இந்த வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இறக்குறப்ப நல்லா சுண்டி வரணும். பார்க்கவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இது மெயினாக சாம்பார் சாப்பாடு, பருப்பு இதுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடுக்கெல்லாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை வந்து எப்போயுமே ஆம்லெட்டு ஆஃப் பாயில் தான் போட்டு சாப்பிட்ருப்போம், இல்லை பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.